வணக்கங்க. ஒரு விவசாயி கை கடிகாரம் ஒன்று கட்டியிருந்தாருங்க. அது அவருக்கு சென்டிமெண்ட் ஆனது. அந்த கை கடிகாரம் எங்கே போனாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சென்டிமெண்ட்டாக வச்சுட்டு இருந்தாரு. அது ஒரு நாள் காணாமல் போயிடுதுங்க. ஐயோ, காணாமல் போயிடுதே, நீட்டு தேடி பார்த்தா கிடைக்கல. அங்கே வெளியில் விளையாடிட்டு இருந்த சிறுவர்கள்கிட்ட, இந்த மாதிரி ஒரு கை கடிகாரம் இங்கே எங்கேயாவது கடந்ததா பார்த்தீங்களா, தேடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் பரிசு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த சிறுவர்களும் தேடி பார்த்தார்கள், கிடைக்கல. ஒரு சிறுவன் மட்டும், எனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுங்க, நான் தேடி பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இவருக்கு குழப்பமாக இருந்தது, என்ன இத்தனை சிறுவர்கள் சும்மா போகிறாங்க, இவன் மட்டும் என்ன இப்படி சொல்கிறான் அப்படின்னு பார்த்தாரு. உடனே, சரி எடுத்துக்க, ஒரு வாய்ப்பு தரேன் உனக்கு அப்படின்னு சொன்னார். அந்த சிறுவனும் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. உட்காந்துட்டு இருந்தப்ப அவனுக்கு ஏதோ ஒரு ஓசை கேட்டது. அதை வச்சு அவன் அந்த கை கடிகாரத்தை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போய், இதுதானே உங்கள் கடிகாரம் பாருங்கள் அப்படின்னா, எப்படி உன்னால் மட்டும் கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னு கேட்டான். அந்த விவசாயி கேட்டார். உடனே, ஐயா நான் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தேன், அந்த டிக் டிக்ன்ற ஓசை கேட்டது, அதை வச்சு நான் வந்து அந்த கை கடிகாரம் இருந்த திசையை நோக்கி போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ தான் அந்த விவசாயிக்கு புரிஞ்சுது, அமைதியாக இருக்கணும், எந்த சூழ்நிலையிலையும் அமைதின்றது நமக்கு முக்கியமான ஒன்று அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாருங்க. வாழ்க்கையும் அப்படிதாங்க, அமைதியாக யோசித்து சிந்திச்சு செயல்பட்டோன்னா இனிமையான வாழ்க்கை வாழலாங்க. நன்றிங்க.